ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான இறால் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை உப்பு சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் தக்காளி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க, பெரிய தக்காளி. கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் ஒரு நாலஞ்சு பூண்டை தோல் உரித்து நல்லா நச்சு போட்டுக்கோங்க. நான் அதை வீடியோ எடுக்கலை, மறந்துட்டேன். தக்காளி நல்லா மசியட்டும். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாலையும் அதில் சேர்த்துடலாம். இறாலை சேர்த்து லேசாக தண்ணி தெளித்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சுருங்க. இறால் வேக அதிக நேரம் பிடிக்காது, டக்குன்னு வெந்துடும் இறால். ஒரு ஸ்பூன் நம்ம வந்து மீன் மசாலா பொடி வச்சுருப்போம் வீட்டில், அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குழம்பு மசாலா பொடி அது சேர்த்தோன்னே அந்த திக்னஸ் வந்துருச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் கிரேவி. இது சப்பாத்தி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். தயிர் சாப்பாடுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் பிரட்டின மாதிரி வரணுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்மில் வைக்கணும். ஆனால் தோசை சப்பாத்திக்கெலாம் இந்த மாதிரி கொஞ்சம் தொக்கோடு சாப்பிட்டோன்னா தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.